Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாட்டுக்கோழியை வச்சு ஒரு கிரேவி பண்ண போறோம். இது கிரேவி மாதிரி இருக்கும், குழம்பு மாதிரியும் இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கிரேவி பண்றதுக்கு இன்னைக்கு நான் ஒரு 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கேன். நாட்டுக்கோழி வந்து ஸ்மெல் கொஞ்சம் வரும். சோ நல்லா கழுவி எடுத்துக்கங்க. இந்த கிரேவி பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம ரெண்டு மசாலா அரைக்கணும். ஒரு மசாலா வந்து dry மசாலா. இந்த மசாலா பண்றதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக ஆட் பண்ணிருக்கோம். நம்ம மிளகும் போட்டுறோம், பச்சை மிளகாயும் போட்டுறோம். சோ உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுமே ஊத்த கூடாது. இந்த பேஸ்ட் வந்து ட்ரையா தான் இருக்கணும். இதுல வந்துட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயம் உரிச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டு தண்ணி எதுமே ஊத்தாம ட்ரையா நம்ம அரைச்சிட்டு வந்தறலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மசாலா ரெடி ஆயிருச்சு. இன்னொரு மசாலா இதுக்கு அரைக்கணும். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு 4 முந்திரி பருப்பும் ஒரு 2 ஸ்பூன் கசகசாவும் ஆட் பண்ணிக்கலாம். கசகசா இல்லைனா முந்திரி பருப்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கங்க. முந்திரி பருப்பு இல்லைனா கசகசா இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டும் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம கிரேவி தாளிச்சு விடலாம். இந்த கிரேவிக்கு இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 2 ஏலக்காய், 2-3 கிராம்பு, அப்புறம் பட்டை, பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து வரமிளகாய் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் கிரேவி நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தை இந்த எண்ணெயிலேயே நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டுக்கோழிங்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் தான் அந்த ஸ்மெல் எதுவுமே வராது நம்ம சாப்பிட்றப்போ. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாடையெல்லாம் போன பின்னாடி நம்ம ட்ரை மசாலா ஒன்று அரைச்சி வச்சுருந்தோம்ல, மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு அந்த ட்ரை மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வச்சுருக்க தக்காளி சின்னதாக இருந்தால் 3 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு தேவையான நல்ல உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி ஆட் பண்ணுறப்போ உப்பு போட்டால் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும், அதனால தான் உப்பு போடுவாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் வந்து நம்ம மிளகு போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், வரமிளகாய் போட்டிருக்கோம். ஸோ காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாடை போனோடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நாட்டுக்கோழி எண்ணெயில் வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த கிரேவி இட்லி தோசை அப்புறம் சூடாக சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு அந்த தேங்காய் பேஸ்ட்டோட அந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது இந்த ஸ்டேஜில். அந்த தேங்காய் பேஸ்ட் அந்த சிக்கன்லாம் நல்லா பிடிக்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து தேவையான அளவு உங்கள் கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு எது பத்தலையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் வந்து குக்கரில் வைக்க போகிறேன். நீங்கள் சட்டியில் வச்சிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம். இது வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 3-4 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம்.
இப்போ விசில் வந்து விசிலும் அடங்கிருச்சு. நம்ம கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அப்புறம் சுட சுட சாதம் இதோட வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.